வணக்கம் விவிஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிஞ்சால் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஆமாங்க, கத்திரிக்காய் சாம்பாரில் போட்டு சாப்பிட்ருக்கோம், கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கோம், கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கூட வச்சு சாப்பிட்ருக்கோமே, ஏன் பஜ்ஜி கூட போட்டு சாப்பிட்ருக்கோமே, இது என்ன கத்திரிக்காய் ஃப்ரை அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம வீட்டில் குழந்தைங்க கத்திரிக்காய் சாப்பிட வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா? இனிமேல் உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது. ஏன்னா இது ஏன் வீட்டில் நடந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும், சக்ஸஸ் தாங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ரைக்கு தேவையானது, நான் ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், க்ரீன் கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த கத்திரிக்காய், அதை எடுத்துகிட்டு கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப திக்கான ஸ்லைஸும் வேணாம் தின்னும் வேண்டாம், மீடியமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டுருவோம் இல்லையா, தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம், குழம்பு மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் பிசருங்க. இது பிசரும் போது தண்ணியெலாம் எதுவும் ஊற்றாதீங்க, ஏன்னா சால்ட்டு போட்டிருக்கோம், அதிலே கொஞ்சம் தண்ணி நச நசன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வர எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் ஈர ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் தண்ணி நீங்கள் தனியாக எதுவும் ஊற்றிலாம் பிசராதிங்க. ஓகேங்களா? பிசரும் போது முக்கியமாக நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, அந்த பீஸ் கட் ஆகாமல் உடையாமல் நம்ம பிசரணும். இதில் மசாலா தடவிட்டு நம்ம இதை வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற போடணும். ஓகேங்களா? அது நல்லா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இமீடியட்டாக செய்கிறத விட கொஞ்சம் ஊற போட்டு அப்புறம் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, பேன் ஹீட் ஆனப்புறம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச தக்காளி இருக்கு, சாரி ஊற வச்ச கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வந்துட்டு ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் டீப் ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மீடியம் ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் ரோஸ்ட் தான் பண்ணுறேன். நான் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு இதை சைட் டிஷ்ஷாக வைக்கிறேன். தயிர் சாதத்து கூட சூப்பர் காம்போவாக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக ஷார்ட்டாக உங்களுக்கு தினம் ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.